இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பிறக்க போறேன். அப்பா இப்படி டென்ஷனா காத்துட்டு இருக்கிறது எனக்காக தான். சும்மா வா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களுக்கு 6 வருஷம் கழிச்சு பிறக்க போற செல்ல குழந்தையாச்சேனா. நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்போவுமே ஆர்கியூமெண்ட் வரும். பிறக்க போகிறது பையன் தானு அம்மா சொல்லுவாங்க, பொண்ணு தானு அப்பா கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். அவரோட எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட பொய்யாக்காம
நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறக்க போறேன். சார்பாக ஒலிம்பிக் தடகள போட்டியில் கலந்து கொள்ள சென்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜனனி பெரியசாமி என்கிற பெண் தோல்வியை தழுவியுள்ளார். தங்கப்பதக்கம் என்று தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பார் என்று காத்திருந்த தமிழக மக்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. Thank you. Thank you. பாருங்க. ரொம்ப நன்றிங்க. என் பேர்ல ஆரம்பிச்சு எனக்காக அப்பா செஞ்ச எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம்தான். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பாவுக்கு நான் பொண்ணா பிறக்கணுங்கிறது மட்டும்தான் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா நான் பிறந்த அடுத்த செகண்ட்லயே நான் எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு 1000 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? செல்லக்குட்டி நீ அழகா, நீ என் செல்லக்குட்டி, நீ என் அம்முக்குட்டி, நீ என்ன பாக்குறீங்க, நீ என் அம்முக்குட்டிய, நீ என் செல்லம்மா, நீ ஜனனி, ஜனனி, ஜனனி. என்ன பேர் சொன்னீங்க? ஜனனி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கேட்டேன். ஜனனி பெரியசாமின்னு ஒரு தமிழ் பொண்ணு ஒலிம்பிக் வரைக்கும் போய் ஒரு 100 இடையில வெற்றியை தவற விட்டுட்டா. அவ தோத்துட்டா. கொஞ்ச நேரத்துல அவ பேரையே மறந்துடுவாங்க. ஆட்களை மறக்கலாம், ஆனா பெயர்கள் எப்பவுமே தோக்க கூடாது. அதே பேர் தான் நான் எழுப்பி வச்சிருக்கேன். இந்த ஜனனி எல்லாமே வெற்றியா தான் பெறணும். இவ தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். இவ நினைச்சதெல்லாம் பழிச்சு பெரிய ஆளாகி இந்த ஜெகத்தை ஆளணும். அதுக்காக தான் இந்த பேரு ஜனனி. என்னடா கண்ணா, பேர் பிடிச்சிருக்கா? இன்னைக்கு என் இன்டர்வியூ ஆபீஸ் இன்டர்வியூ இல்லைங்க, என் ஸ்கூல் அட்மிஷன் இன்டர்வியூ. ஆனா அதுக்காக அப்பா செஞ்ச ப்ரிப்பரேஷன் இருக்கே. குட் மார்னிங் கண்ணா, வாட்ஸ் யுவர் நேம்? ஜனனி. ஜனனி, ஃபுல் நேம் சொல்லுமா? இட்ஸ் ஓகே சார். இல்ல மேடம், அவ சொல்லுவா. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. ஜனனி நாச்சியப்பன். How old are you? I am 3 years old. சூப்பர் கண்ணா, சூப்பர். நான் இப்ப உனக்கு சில திங்ஸ் எல்லாம் காமிப்பேன், நீ அதோட பேரை சொல்லுவியா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிக்குமா? சரி, இது பேர் என்ன சொல்லு பார்க்கலாம். மேக்னிஃபெரா இண்டிகா. மேக்னிஃபெரா இண்டிகாவா? பொட்டானிக்கல் நேம் மேடம். சரி, நீ இதை எப்படி தான் சொல்லுவியா? தமிழ்ல மாம்பழம். We call this mango. ஆம் இன் ஹிந்தி. குட் குட், வெரி குட். Thank you. அம்மா, உனக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுக்கற? அம்மாவா? இல்ல மேடம், நான் தான் சொல்லி கொடுத்தேன். எல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் காமன் நேம் அண்ட் பொட்டானிக்கல் நேம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் மேடம். ஏன் சார், ஏன் சார் குழந்தைய ப்ரெஷரைஸ் பண்றீங்க? குழந்தைங்களை குழந்தைங்களா இருக்க விடுங்க சார். இல்ல மேடம், இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல என் பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவளுக்கு எல்லாமே தெரியணும் மேடம். அவளுக்கு எல்லா எக்ஸ்போஷர்ஸும் கொடுக்கணும் மேடம். அவளுக்கு படிப்பு தான் வாழ்க்கைன்னு புரிய வைக்கணும் மேடம்.
இவ பெரிய ஆளா வரணும் மேடம், அதான் என் கனவு. அப்பா ஒரு நாள் கூட என்ன மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புனதே இல்லை. அவரோட மனசும் மைண்டும் எப்பவும் என் கூட தான் இருக்கும். இது போதாதுன்னு முக்கால்வாசி நாள் அவரே நேரா வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, எனக்கு இல்ல டீச்சருக்கு. ஜனனி. எஸ் மேம். நம்ம தண்ணில நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம எப்படி கில் பண்ணுவோம்? வைரஸஸ், பாக்டீரியாஸ் அண்ட் அதர் பேதகன்ஸ். We can kill the germs in drinking water by boiling it. Very good. Sit down. Appa? Hey, fulla sollu. Enna po pandringa? Ponga pa. Miss tittuvaanga, ponga pa. Fulla sollu. என்ன படிச்சதெல்லாம் முழுசா சொல்லாம எல்லாத்தையும் அறப்புறையா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ மேடம். என்ன சார் பண்றீங்க? இல்ல மேடம், என் பொண்ணு இந்த கிளாஸ்ல தான் படிக்கிறா. உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், மத்த பிள்ளைங்களையும் இங்க படிக்கிறாங்க. இல்ல மேடம், இன்னைக்கு புதுசா லெசன் எடுக்கிறதா சொன்னாங்க, அதான் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு பாக்கலான்னு வந்தேன். எங்க வேலையை நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு சார் இருக்கோம்? அதுக்கு நீங்க வீட்லயே சொல்லி கொடுக்கலாமே. சாரி மேடம். சார், சென்னையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் சார் இது. எதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கு தானே ஃபீஸ் கட்டுறீங்க? எஸ் கரெக்ட் மேடம். முதல்ல கிளாஸ் அவர்ஸில் ஸ்கூல் ப்ரமிசஸில் இந்த மாதிரி வந்து நிற்கிறத நிறுத்துங்க, கீழே போங்க. சாரி, தேங்க்யூ மேடம். நான் ஏன் சரியாக பதில் சொல்லலை, எப்படி சொல்லியிருக்கணும்? இதெல்லாம் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். என்ன சொன்னேன்? ஃபுல் டே இதுதான் ஓடும். வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டேன். வைரஸஸ் அண்ட் அதர் பேதகன்ஸ் பை யூசிங் டு ஹீட் டேமேஜ் ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் அண்ட் டிஸ்பியூட் எசன்ஷியல் லைஃப் ப்ராசஸ்னு படிச்சுமா இல்லையா? மறந்துட்டியா? இல்லப்பா, மறக்கலப்பா. சரிமா, மிஸ் சொன்னாங்கனா அவங்க கேக்கும்போது ஏன் சிங்கிள் வேர்டாவே பதில் சொன்னே? அவங்க என்கிட்ட இந்த क्वेश्चन தானே பா கேட்டாங்க, அதுக்கு தானே பா ஆன்சர் பண்ணனும், இல்லனா திட்டுவாங்கப்பா. இங்க பாரு, நீ அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. உனக்கு அது பத்தி எல்லாம் டீடைலா தெரிஞ்சிருந்தீனா அவங்க உனக்கு நல்ல என்கரேஜ் தரமா பண்ணுவாங்க. என்ன மார்க் வெரி குட் வெரி குட். பாத்தியாடா, கஷ்டப்பட்டு படிக்கிற பொண்ணு 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கா. உன்னை நல்ல ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறேன், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறேன். உனக்கு படிக்கிறத தவிர வேற என்ன வேலை? போன எக்ஸாம்ல ஏ கிரேடு மார்க் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு இளநீர்கார அங்கிள் பொண்ணு வரைக்கும் எப்பவுமே கம்பாரிசன் தான். எல்லாரும் நாங்க எங்க மாமா வீட்டுலதான் இருக்கோம். மாமா பொண்ணு நிவாஷினி, மாமா பையன் ஸ்ரீராம், நான், என் தங்கச்சி அஞ்சனா, எல்லாரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆனா அவங்க கூட ஒரு நாள் கூட நான் ஜாலியா விளையாடினதே இல்ல. அப்பதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும்டா, எல்லாத்துலயும் அட்வான்ஸா இருக்கணும்டா. ஜனனினாலே நம்பர் ஒன்னுங்கிற பேரு தான் ஜனனி. ஜனனி வா, விளையாட போலாம். உட்காரு. நாம இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, டேபிள்ஸ்லாம் ஒன்றும் முடிக்கலல்ல. மாமா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்து படிக்கிறோமே மாமா, ப்ளீஸ் மாமா. ஜனனி எவ்வளோ பிரில்லியன் தெரியுமா, ஆஃப் அன் அவர்ல எல்லா லெசன்ஸையும் முடிச்சிடுவா. அதுக்கப்புறம் உங்க கூட விளையாட போறா? நீ ஸ்ரீராம் கூட விளையாடு அது வரைக்கும். சரி மாமா. ஓகே, போமா போமா. ஸ்ரீராம் வெளியதா? சரிப்பா. ஜனனிமா, இதை எழுதிட்டியா? சரி. படிப்பு படிப்பு படிப்பு. அப்பாவுக்கு 24 மணி நேரமும் படிப்பு தான். படிப்புனா ஸ்கூல்ல மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்க கிளாஸஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பேரே தெரியாத கிளாஸஸ்க்கு கூட நான் போயிருக்கேன். வருஷம் ஏற ஏற கிளாஸஸும் ஏறிக்கிட்டே போச்சு. நானும் வளர்ந்துக்கிட்டே தான் போனேன். எல்லாத்துலேயும் அப்பா எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்தாரு.
ஆனா அப்பா அது எனக்கு புரியல. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. மார்க் கார்டை பார்த்ததும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு. அப்புறம் அப்பா மாடிக்கு போனாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிலைமையை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்பா வந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. என் படிப்பு அவருக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சது. அப்பா, 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 என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம் மாட்டிருக்கீங்க? அப்பா, இனிமேல் நான் நல்ல படிப்பேன்ப்பா. பயமா இருக்குப்பா. என் மார்க் குறைஞ்சதுனாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமா சொல்றாரு. நீ கவலைப்படாத, எனக்கு ஒண்ணு இல்லடா, எல்லாம் சரியா போயிடும். இனிமேல் நான் நல்லா படிப்பேன்ப்பா. இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வாங்கப்பா. நீ நல்லா படிக்கணும்டா. இனிமேல் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் மட்டும்தான்ப்பா வாங்குவேன். ப்ராமிஸ்ப்பா. அன்னில இருந்து எங்க அப்பாவோட கனவுதான் என் கனவா இருந்தது. அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். எஸ் சார், ஏர்போர்ட்ல இருந்து மேடம் கிளம்பிட்டாங்களா? எஸ் எஸ் எஸ், வி ஆர் ஆல் செட் ஹியர். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். உலக விஞ்ஞான மேடையில் இந்தியாவை, தமிழகத்தை அண்ணாந்து பார்க்க வைத்த மிகச்சிறந்த, விண்வெளியில் பயணித்த முதல் இந்திய பெண், சாதனைகளோடு சரித்திரத்தையும் படைத்த தமிழகத்தின் பெருமை நம் ஜனனி நாச்சியப்பன். அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்க சாதனைகளை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஆனா அதுக்கும் மேல உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், திஸ் இஸ் ஜனனி நாச்சியப்பன் அண்ட் ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல். மிஸ் ஜனனி, இந்த விண்வெளி துறையில ஈடுபட்டு சாதிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? 8th ஸ்டாண்டர்ட்ல. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதேவா? எல்லாருக்கும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த ஏஜ்ல டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற அட்ராக்ஷன் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஆணாதிக்க சொசைட்டில இந்த துறையில ஈர்ப்பு வந்தது? மனுஷங்களுக்கு தான் ஆண் பெண் வித்தியாசம். சாதனைகளுக்கு ஆண் பெண் பேதம் இதெல்லாம் கிடையாது. நான் பண்ண ரிசர்ச்சஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், என்னோட டெடிக்கேஷன், என்னோட ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சத நான் செய்யறேங்கிற ஒரு சுதந்திரம் இதுதான். இன்னைக்கு உலகமே பேசுற அளவுக்கு என்ன மாத்திருக்கு. சோ, உங்க லைஃப்ல நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் செய்வீங்க இல்லையா? எஸ். நாம நமக்கு பிடிச்சத செஞ்சா மட்டும் தான் சக்சஸ் ஆகலாம். And I strongly believe that. நான் அதை ஸ்ட்ராங்கா நம்புறேன். நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன்.
வா. இது நான் ஆசைப்பட்ட கனவு, ஆனா நிஜத்துல நடந்தது. பிளஸ் டூல 96% வாங்கியிருக்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா ஸ்டேட் லெவலில் வந்திருக்கலாம். ஓகே விடு, இனிமேல் அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீ படிக்க போகிறது மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ இல்லை, சென்னையில் இருக்கிற பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்க போகிற, அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். நீ படிக்க போகிறது பிகாம். ஹாப்பி? இதான் உன்னோட லைஃப். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. என்ன ஜனனி, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமா. பார்த்து பத்திரம். ஜனனி இங்க பாரு, உனக்கு பிடிச்சதுதான் சமைச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு, எதையும் மிச்சம் வைக்காத. அப்பா போலாமா? ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் டே, இந்த ரெண்டு வருஷம் நீ கற்றுக்கிட்டதெல்லாம் இந்த ஃபைனல் இயரில் தான் அப்ளை பண்ண போகிற. இந்த வருஷம்தான் உன் கெரியர் பேஸையே செட் பண்ண போகுது, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மனசை கலைக்கிற புயல் எந்த பக்கத்துலேருந்தும் வரலாம், எந்த வடிவத்துலையும் வரலாம். நம்ம வாழமரமாக இருக்கிறோமா இல்லை ஆழமரமாக இருக்கிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு தவம் இருக்கிற மாதிரி இந்த வருஷத்தை நீ கடக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த தவத்தை கலைக்க பல பிரச்சனைகள் பல ரூபங்களில் வரலாம். காலேஜுக்கு வெளியில் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், ஆனால் காலேஜுக்குள்ள நீ தான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். புரிஞ்சுதா? ம், சரிப்பா. போலாம். ஒரு லெக்சரருக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? What the heck? All of you get up now! Sit down. What? சார், உங்களை பார்த்தா ப்ரொஃபசர் மாதிரியே தெரியலையே. உன்னை பார்த்தா கூட தான் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல. சார் உட்கார்ற. ஏய் உட்காரா சார், உட்காரா. கிளாஸ் டோட்டல் ஸ்ட்ரெங்த் என்ன? 40 சார். ஃபார் நவ் 35. ஓகே, 35 செகண்ட்ஸ் தரேன், அதுக்குள்ள பேரை சொல்லி முடிச்சிடணும். ஃப்ரம் தி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டார்ட். ஜனனி நாச்சியப்பன். வாட்? ஜனனி நாச்சியப்பன். கேக்கல. கெட் அப். வாட்? ஜனனி நாச்சியப்பன். கேக்கல. ஜனனி நாச்சியப்பன். கேக்கல. ஜனனி நாச்சியப்பன். சத்தமா? ஜனனி நாச்சியப்பன். நான் உன் பேர் தான் கேட்டேன், உன் தாத்தா பேர்லாம் கேக்கல. ஜனனி. உன் முகத்தையும் எப்படி வச்சிருக்க, காத்து போன பலூன் மாதிரி. காலேஜ் போறதுக்கு இஷ்டம் இல்லையா? சரி, தமிழ் தெரியாதா? சார், இதுக்கும் சப்ஜெக்ட்க்கும் என்ன சார் சம்பந்தம்? ஏய், நீ என்ன இந்த கிளாஸ்க்கு மவுத் பீஸா? பல்ல பேத்துருவேன், உட்காரா. இந்த கிளாஸ்ல இருந்து நான் போற வரைக்கும் மூடிட்டு இருக்கணும், உட்கார். I told you something.
சிரி சிரி, கமான், நல்லா இருக்குல்ல? சில பேருக்கு அழகான ஸ்மைல் இருக்கும், ஏஞ்சலினா ஜோலி மாதிரி, விக்டோரியா பெக்கம், கேட்டி ஹால்மஸ், இவங்களாம் சிரிச்சா பார்க்க முடியாது. ஆனா ஐஸ்வர்யா ராய் சிரிச்சு பார்த்துருக்கியா, அழகா இருக்கும். ஆனா அழுதா நல்லா இருக்காது. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். நமக்கு என்ன பிளஸ்ஸோ அதை மட்டும்தான் நாம வெளியே காட்டணும். அப்பதான் இந்த வேர்ல்ட்ல நமக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். ஓகே, உன் ஸ்மைல் நல்லா இருக்கு. இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீ இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, சரிடா. இப்போ மெயின் சப்ஜெக்ட் வரலாம். மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ்? சார், வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சார். டேய், கிளாஸ்ல ஒருத்தன் கூட ஷார்ப்பா இல்லையா? ஒரு க்வெஸ்சன் எத்தனை தடவை கேட்கறது? இந்த கிளாஸ்ல எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? சார், 13 சார். ஓகே, அதுல எத்தனை பேர் சிங்கிள்? காதல்ல விழாத பொண்ணுங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, சிங்கிளா இருந்தாலும் சரி, கமிட்டடா இருந்தாலும் சரி, லெட் மீ புட் திஸ் வெரி வெரி கிளியர், என்னை யாரும் லவ் பண்ண கூடாது. எஸ், என் ஸ்டைல பார்த்து, நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, நல்ல ஜாப்ல இருக்காருன்னு இதெல்லாம் பார்த்தா லவ் வரும். ஆனா வரக்கூடாது, என்னால யாரையும் லவ் பண்ண முடியாது. வி கேன் பி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. இஸ் தட் கிளியர்? எஸ்பெஷலி யூ, இப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் லவ் பண்ணிட மாட்டேன். யூ காட் தட்? சார், எங்க கிளாஸ் கேர்ள்ஸ் பத்தி நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரெண்டு வருஷமா இவங்களோட படிக்கிறேன், என்னோட லெவல் ஆஃப் ஸ்மார்ட்னஸ்க்கு யாரும் மயங்கல. உங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். என்ன மச்சி, என்ன சொன்ன? மச்சியா, வாட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் திஸ்? வேற லாங்குவேஜ் பேசணுமா? யார்கிட்ட பேசுற? வேற லாங்குவேஜ் பேசணுமா? சொல்றா, வேற லாங்குவேஜ் பேசணுமா? யாரியா நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், மை நேம் இஸ் கௌதம். கோயம்புத்தூர் பெரியார் காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கிற ஸ்டூடண்ட். அந்த பையனா நீ? பிரின்சிபல் சொன்னார். Thanks for the treat, மச்சி. First day வே சமோசா ட்ரீட். போக போக இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாடா. ஓகே மச்சி. என்ன மச்சான், வந்த முத நாளே மொக்க போட்டுட்டு இருந்தான். அவன் வாங்கி கொடுத்த சமோசாவை மட்டும் வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நார்மல் ஸ்டூடெண்ட்ரா. ஆனால் நீ எப்படியா? ரெண்டு வருஷமாக நீ தான் காலேஜிலே ஸ்டார் ஸ்டூடெண்ட். ஒரே நாளே வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டானே மச்சான். மச்சி, லைஃபோட சீக்ரெட் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. இத்தனை நாளாக நான் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்திருக்கலாம், பட் ரெண்டு வருஷமா நான் போட்ட சீனை ஒரே நாளில் ஒரு செஷனில் ஒருத்தன் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டான். நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கவன் என்ன பண்ணும்? வெக்கமே போடாமல் நம்பர் டூ பொசிஷனுக்கு போயிடணும். காலை பிடிக்கிறதும் கச்சி மாறுறதும் நம்ம கலாச்சாரம்டா. அப்போ அவங்க எத்து இனிமேல் கெத்தா நம்பர் டூ பொசிஷனில் இருப்போம். என்னமோ, சமோசா மாதிரி இன்னும் நிறைய கிரெடிட்ஸ் கிடைக்கும்ல. கௌதம் ரொம்ப நல்லவன்டா. Wow. 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 Super. Thank you. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்போ வரேன். Can you? என்ன மச்சி, சமோசா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா, எக்ஸலன்ட். நாளைக்கு வெளியே போய் சாப்பிடலாம். ஓகே ஓகே. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு.
கிளாஸ் டைமில் படிக்கிறதே டூ மச், பிரேக் டைமில் படிச்சுட்டு இருக்கா. ஜனனி தானே, இட்ஸ் யூஷுவல். அவளுக்கு என்ன பைப்ளோஃபீலியாவா? நோ, ஷீ சஃபரிங் ஃப்ரம் டேடோஃபீலியா. வாட்? எஸ் மச்சி, அவள் காலேஜ் டைம் டேபிள் படி படிக்கல, அவங்க அப்பா டைம் டேபிள் படி படிக்கிறாள். அப்பா டைம் டேபிளா? ஒரு மனுஷனோட பிரெயினுக்கு ஒரு நாளைக்கு 6,200 தாட்ஸ் வரும். அதில் 15% முந்தைய நாளோட நினைவுகள், மீதம் உள்ள 85% நாம் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் ப்ரீ டாமினெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஹேபிட் இஸ் த செகண்ட் நேச்சர். ஸோ எதுலேயுமே டைவெர்ட் ஆகாமல் இந்த டைம் டேபிளை நாம் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணோன்னா வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். ஏர்லி மார்னிங்கில் பிரெயின் அனாலிட்டிக்கலாக நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ 5:00 நீ எழுந்து உன்னோட ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 5:30 to 6:30 மேக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணு. சரிங்கப்பா. 6:30 to 7:30 நீ ரெடியாகி காலேஜ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 7:45 பஸ் ஏறினா 1 hour ட்ராவலில் உனக்கான போட்காஸ்ட்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது முடியும் போது நீ காலேஜ் ரீச் ஆகிடுவேன். 9 to 1 எப்போவுமே நம்ம பிரெயின் அக்கோசேஷன் மோடில் இருக்குமா, எல்லாத்தையும் குயிக்காக கற்றுக்கலாம். அதனால தான் ஸ்கூல் காலேஜ்லாம் அந்த டைத்தில் வச்சுருக்காங்க. ஸோ 12:30 வரைக்கும் உனக்கு கிளாஸஸ், அது முடிஞ்ச உடனே லஞ்ச் பிரேக் 1 hour. எதுக்கு 1 hour பிரேக்குன்னு எனக்கு தெரியல. இப்படி தேவையில்லாமல் டைமிங் கொடுக்கறதுனால தான் மைண்ட் டைவெர்ட் ஆகுது. அதுவும் இந்த ஏஜில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகவே கூடாது. சரி, அதை பற்றி நமக்கு என்ன, நம்ம 1:30 லஞ்சை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் 12:40 போயிட்டு 1:30 ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைத்தில் பிரெயின் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதை ஆக்டிவ் பண்ணுற மாதிரி சில புக்ஸ்லாம் வாங்கி உன் ஸ்டடி டேபிளில் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் படி. அதெல்லாம் உன் பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். 1:30 to 2:30 ஒரு செஷன் இருக்கு, அது முடிஞ்சதும் 3 தான் உனக்கு பஸ்ஸு. அந்த 1/2 hour நீ நோட்ஸ் எடுக்க கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 5:00 நீ படித்த சப்ஜெக்ட்லாம் ரிவைஸ் பண்ணு ஒரு 1 hour. அதுக்கப்புறம் 6 to 6:45 டிவி பிரேக். அது பார்த்து முடிச்சுட்டு 7 டின்னர். 1:30 சாப்பிட்டு முடிச்சுட்டு த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த டே, நீ நானும் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் வச்சுப்போம். என்னென்ன படித்த அதை பற்றி இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஷார்ப்பாக 9:30 தூங்கிடணும். தூக்கம் தான் பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணுமா. நிம்மதியாக தூங்கு வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். உலகத்தில் இந்த மாதிரி அப்பாவை எங்கேயாவது பார்த்துருக்கியா நீ? ஜனனியோட வாழ்க்கையே நான் வேற மாதிரி மாற்றி காட்டுறேன் பாரு. நம்ம மனசை கலைக்கிற புயல் எந்த பக்கத்திலிருந்தும் வரலாம், எந்த வடிவத்திலையும் வரலாம்.